சென்னை குடிநீர் வாரிய நிர்வாகத்தை கண்டித்து கழிவுநீர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை குடிநீர் வாரிய நிர்வாகம் டோல் ஃப்ரீ எண் முறை கொண்டு வருவதை கண்டித்து கழிவுநீர் ஊர்தி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் சென்னை முழுவதும் திடீர் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கழிவுநீர் லாரிகளை பல்லாவரம் துறைப்பாக்கம் ரேடிகள் சாலை ஓரத்தில் அணிவகுத்து நிறுத்திவிட்டு சுமார் 300 மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சென்னை பெருங்குடி சோழிங்கநல்லூர் நெசப்பாக்கம் கொளத்தூர் ரெட்ஹில்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. மெட்ரோ வாட்டர் நிர்வாகம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வண்டிகள்லாம் வந்து எங்ககிட்ட அட்டாச் பண்ணிடுங்க. அதாவது அட்டாச் பண்ணோம்னா எப்படின்னா, ஒரு டோல் ஃப்ரீ எண் தராங்க. அந்த டோல் ஃப்ரீ எண்ணில் பப்ளிக் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கால் பண்ணுற மாதிரியும், அதுக்கப்புறம் அந்த அட்ரஸை வந்து அவங்க எங்களுக்கு தர மாதிரியும். இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன பிரச்சனை வரும்னா, சுகாதார கேடு ஏற்படும். ஏன்னா பப்ளிக் வந்து எங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் போய் எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. இப்போ அவங்க வந்து அவங்களுக்கு நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் போய் எடுக்கணும்னா மிகவும் காலதாமதம் ஏற்படும். அதாவது மெட்ரோ ஓட்டுறக்கும் சரி, மக்களுக்கும் சரி, நாங்கள் உதவியாக இருக்கோம். அதேமாதிரி மீண்டும் பழைய முறையிலே எங்களுக்கு பப்ளிக் கூப்பிடணும், நாங்களே போய் எடுக்கணுன்றது தான் எங்களோட கோரிக்கை. ஒரு கிட்டத்தட்ட 1000 பேர்கிட்ட இந்த தொழிலை நம்பி இருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரமும் இவங்க பண்ணுறதுனால பாதிக்கப்படும். அவங்க எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் வந்து தொடரும்.